வணக்கம் லைட்னிங் நியூஸ். 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் என்றும் சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு திமுக எதிர்க்கட்சியாக வருவது கூட சந்தேகம்தான் என்றும் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் பேசினார். திண்டுக்கல் ஊராட்சி ஒன்றியம் பாலகிருஷ்ணாபுரம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கழிவுநீர் கால்வாய், சிமெண்ட் சாலை, பிளேவர் பிளாக் சாலை, ஆழ்துளை கிணறு, மேல்நிலை குடிநீர் தொட்டி அமைத்தல் உள்ளிட்ட திட்டப் பணிகள் நடைபெற உள்ளன. இதற்கான பூமி பூஜை மற்றும் அடிக்கல் நாட்டு விழா நேற்று நடைபெற்றது. இதில் வனத்துறை அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் கலந்து கொண்டு அடிக்கல் நாட்டினார். நீதிபதி காலனி, அனுமந்த நகர், தெற்கு மாலைப்பட்டி, ஸ்ரீநகர், அபிராமி நகர், தெற்கு ரெங்கநாதபுரம், ராமர் காலனி உள்பட 15 இடங்களில் 10,61,00,000 மதிப்பில் 66 வளர்ச்சி திட்ட பணிகளுக்கு அடிக்கல் நாட்டப்பட்டது. இதே போல் அந்த பகுதிகளில் அனைத்து வீடுகளுக்கும் குடிநீர் வழங்கும் பணியையும் அவர் தொடங்கி வைத்தார். முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி, துணை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தமிழகத்தில் சிறப்பான ஆட்சியை தந்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக மக்களை நம்பிதான் சிறப்பான ஆட்சி நடக்கிறது. அதே நேரத்தில் நாங்கள் எதை செய்தாலும் மத்திய அரசுக்கு துணை போவதாக எதிர்க்கட்சியினர் குற்றம் சாட்டுகின்றனர். ஆனால் மத்திய அரசு நல்லது செய்தால் ஆதரிப்பதையும் தவறு செய்தால் கண்டிப்பதையும் தமிழக அரசு செய்து வருகிறது. தற்போது வேளாண்மைக்காக புதுமையான திட்டத்தை பிரதமர் அறிவித்திருக்கிறார். அது விவசாயிகளுக்கு பயன் தரும் திட்டம் என்பதால் தமிழக அரசு ஆதரிக்கிறது. ஆனால் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட எதிர்க்கட்சி தலைவர்கள் அதை எதிர்த்து ஆர்ப்பாட்டம் என்ற பெயரில் கூட்டத்தை கூட்டி மக்களை துன்புறுத்துகின்றனர். எதற்கெடுத்தாலும் குறைகளை சொல்லி மக்களை குழப்புவதே மு க ஸ்டாலின் வேலையாக உள்ளது. இதனால் வருகிற சட்டமன்ற தேர்தலில் 234 தொகுதிகளிலும் அதிமுக வெற்றி பெறும் சூழல் உருவாகி இருக்கிறது. அதிமுக மீது மக்கள் நம்பிக்கை வைத்துள்ளனர். ஆனால் சட்டமன்ற தேர்தல் முடிந்த பிறகு திமுக எதிர்க்கட்சியாக கூட வருமா என்பது சந்தேகம்தான். மக்கள் எதிர்பார்த்தபடி விலைவாசி உயராத, சட்டம் ஒழுங்கு கெடாத நல்லாட்சி தமிழகத்தில் நடக்கிறது. இவ்வாறு மக்கள் தொடர்ந்து ஆதரவு அளிக்க வேண்டும். இவ்வாறு அவர் பேசினார். இந்த நிகழ்ச்சியில் மாவட்ட கூட்டுறவு ஒன்றிய தலைவர் ராஜ்மோகன், கூட்டுறவு அச்சக சங்க தலைவர் ஜெயசீலன், வட்டார வளர்ச்சி அலுவலர் மலரவன், திண்டுக்கல் மேற்கு ஒன்றிய அதிமுக செயலாளர் ராஜசேகர் உள்பட பலர் கலந்து கொண்டனர். நெல்லையில் நேற்று நடந்த மக்கள் நீதிமன்றத்தில் ஒரே நாளில் 87 வழக்குகளுக்கு தீர்வு காணப்பட்டது. தமிழ்நாடு மாநில சட்டப்பணிகள் ஆணைக்குழு நுண்ணிய அளவில் மக்கள் நீதிமன்றங்களை நடத்த உத்தரவிட்டுள்ளது. அதன்படி நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு சார்பில் நெல்லை கோர்ட்டில் லோக் அதாலத் எனப்படும் மக்கள் நீதிமன்றம் நேற்று காலை தொடங்கியது. அதனை மாவட்ட முதன்மை நீதிபதியும் சட்டப்பணிகள் ஆணைக்குழுவின் தலைவருமான நசீர் அகமது தொடங்கி வைத்தார். கூடுதல் சார்பு நீதிபதி கிறிஸ்டல் பபிதா, சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளரும் மூத்த உரிமையியல் நீதிபதியுமான வசித் குமார், உரிமையியல் நீதிபதி கெங்கராஜ், நீதிபதி பாபு, ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் பூவலிங்கம், நெல்லை வக்கீல் சங்க தலைவர் சிவசூரிய நாராயணன், செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நீதிபதி கிறிஸ்டல் பபிதா தலைமையில் ஓய்வு பெற்ற அரசு மருத்துவர் பூவலிங்கம் உறுப்பினராக கொண்ட ஒரு அமர்வும், நீதிபதி கெங்கராஜ் தலைமையில் நீதிபதி பாபு உறுப்பினராக கொண்ட ஒரு அமர்வும் என மொத்தம் 2 அமர்வுகள் அமைக்கப்பட்டிருந்தன. அதே போல் தென்காசியில் கூடுதல் மாவட்ட நீதிபதி விஜயகுமார் தலைமையில் சார்பு நீதிபதி காமராஜ் உறுப்பினராக கொண்ட ஒரு அமர்வும், கூடுதல் சார்பு நீதிபதி ரஸ்கின் ராஜ் தலைமையில் நீதிபதி பிரகதீஸ்வரன் உறுப்பினராக கொண்ட ஒரு அமர்வும் அமைக்கப்பட்டிருந்தது. நெல்லை தென்காசி நீதிமன்றங்களின் நிலுவையில் உள்ள 182 வழக்குகள் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதில் நேற்று ஒரே நாளில் 87 வழக்குகளுக்கு தீர்ப்பு காணப்பட்டது. மொத்தம் 2,47,21,473 வழங்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மக்கள் நீதிமன்றத்தில் வக்கீல்கள், காப்பீட்டு நிறுவன அதிகாரிகள் முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை கடைபிடித்து கலந்து கொண்டனர். ஏற்பாடுகளை நெல்லை மாவட்ட சட்டப்பணிகள் ஆணைக்குழு செயலாளர் வசித்குமார் செய்திருந்தார். நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும், விவசாய தேவைகளுக்கு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்றும் தேனி தொகுதி எம்பியான ரவீந்திரநாத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். பெரிய குளத்தில் ஓடும் வராக நதியில் கழிவுநீர் கலப்பதோடு குப்பைகள் மற்றும் இறைச்சி கழிவுகள் கொட்டப்பட்டு வருகிறது. இந்த நதியை தூய்மைப்படுத்த வேண்டும் என்றும், விவசாய தேவைகளுக்கு தண்ணீரை பயன்படுத்த வேண்டும் என்றும் தேனி தொகுதி எம்பியான ரவீந்திரநாத்துக்கு பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். இதை தொடர்ந்து வராக நதியில் உள்ள குப்பைகளை அகற்றி பொக்லைன் இயந்திரம் மூலம் கரைப்பகுதியை சீரமைக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்த நிலையில் ரவீந்திரநாத் எம்பி வராக நதி ஓடும் அழகர்சாமிபுரம் பாலம், புதுப்பாலம், ஆடுபாலம், மாரியம்மன் கோவில், படித்துறை மற்றும் தண்டுபாளையம் ஆகிய பகுதிகளுக்கு நேரில் சென்று பணிகளை ஆய்வு செய்தார். மேலும் மாரியம்மன் கோவில் படித்துறையில் ஆற்றுக்குள் இறங்கி பணிகளை பார்வையிட்டார். அப்போது அவர் அங்கிருந்த பொக்லைன் இயந்திரத்தில் ஏறி தூய்மைப்படுத்தும் பணிகளை பார்வையிட்டார்.
மேலும் இறைச்சி கடைகளில் இருந்து ஆற்றுக்குள் வரும் கழிவுநீர் குழாய்களை உடனடியாக அப்புறப்படுத்த அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டார். இந்த ஆய்வின் போது சிறப்பு மாவட்ட வருவாய் அலுவலர் தியாகராஜன், பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் கார்த்திகேயன், உதவி செயற்பொறியாளர் ரமேஷ், நகராட்சி ஆணையாளர் அசோக்குமார், சின்னமனூர் ஒன்றிய அதிமுக செயலாளர் விமலேஸ்வரன், நகர துணை செயலாளர் அப்துல் சமது, மாவட்ட இளைஞர் இளம் பெண்கள் பாசறை செயலாளர் நாராயணன், கிள வடக்கரை ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் ராஜசேகர், மாவட்ட எம்ஜிஆர் இளைஞரணி இணைச் செயலாளர் முத்துவேல் பாண்டியராஜ் உள்பட பலர் கலந்து கொண்டனர். பின்னர் அவர் தனது அலுவலகத்தில் மாவட்ட அதிகாரிகளுடன் ஒன்றிய பேரூராட்சி அதிகாரிகளுடன் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து ஆலோசனை நடத்தினார். மேலும் உடனுக்குடன் இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள லைட்னிங் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.